தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடத்தப்படும் சென்னை புத்தக கண்காட்சி சென்னை நந்தனத்தில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. இதில் மொத்தம் 800 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தொடக்க நாளில் கருணாநிதி பொற்கிளி விருதுகளையும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் விருதுகளையும் முதலமைச்சர் வழங்குகிறார். இந்த கண்காட்சிக்கு வருவதற்காக இதுவரை இணைய வழியில் 40,000 நுழைவுச் சீட்டுகள் விற்பனையாகி உள்ளன. கொரோனா கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட கூடுதல் தளர்வுகள் தமிழகத்தில் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதால் நர்சரி பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இதேபோல் தியேட்டர்களில் 100% பார்வையாளர்களுடன் இயங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல்களில் 100% பேர் அமர்ந்து உணவருந்துவதற்கும் துணிக்கடைகள் நகைக்கடைகள் முழுமையான வாடிக்கையாளர்களுடன் செயல்படவும் தமிழக அரசு புதிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் இயல்பு நிலை திரும்பும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. மாசிமக திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய விழாவான தேரோட்டத்தையொட்டி அதிகாலையில் விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் தேரோட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்களாம்பிகை சமேத கும்பேஸ்வரர் தேரில் எழுந்தருள தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாளை மகாமக தீர்த்த குளத்தில் தீர்த்தவாரி நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குமரரெட்டியாபுரத்தில் உள்ள 350 ஆண்டுகள் பழமையான பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மாசி திருவிழா தொடங்கியது. தேரோட்டத்தையொட்டி அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம் தீபாராதனைகள் நடைபெற்றன. மாலையில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தேரோட்டத்தை காண உள்ளூர் மற்றும் வெளியூரைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் 75 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பிற்காக பதிவு செய்து காத்திருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. பட்டதாரி ஆசிரியர்கள் 357,963 பேரும் பொறியியல் படித்தவர்கள் 3,56,000 உட்பட 75,88,359 பேர் பதிவு செய்து வேலைக்காக காத்திருப்பதாக தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. 22,842 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடி வழக்கில் மும்பை கப்பல் நிறுவனத்தின் தலைவர் உட்பட 9 பேருக்கு எதிராக வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்லாமல் இருக்க சிபிஐ லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. இந்த கப்பல் கட்டும் நிறுவனம் 16 ஆண்டுகளில் 165 மேற்பட்ட கப்பல்களை கட்டியுள்ளது. இந்த நிறுவனம் பாரத் ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட பொதுத்துறை வங்கிகளிடம் 22,842 கோடி ரூபாய் கடன் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. விசாரணை அடிப்படையில் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் நடவடிக்கையை சிபிஐ மேற்கொண்டுள்ளது. கொரோனா நிவாரண திட்டத்தின் கீழ் இதுவரை 12,309 பயனாளிகளுக்கு 34 கோடி ரூபாயை தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் வழங்கியுள்ளது. கொரோனா பாதிப்பால் இறந்த மற்றும் காப்பீடு செய்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு உதவ இந்த நிவாரண திட்டத்தை மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் தொடங்கியது. இத்திட்டத்தின் கீழ் இறந்த தொழிலாளர்களின் சராசரி ஊதியத்தில் 90% தகுதியான வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது தவிர தொற்று நிலவரத்தை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது.